ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இந்து, வெல்கம் டு கட்டுரை. இன்னைக்கு பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்கனோ எரப்ஷன் அப்படின்னா என்ன, எப்படி ஹேப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்து இப்போ ரெண்டு நாளாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபிலிப்பைன்ஸில் வந்து மணிலா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டால் அப்படிங்கிற ஒரு வால்கனோ, அந்த வால்கனோ பார்த்திங்கன்னா அடிக்கடி எரப்ட் ஆகக்கூடிய ஒரு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வால்கனோ அப்படின்னே சொல்கிறாங்க நேஷன்ஸில். ஸோ அந்த வால்கனோ வந்து இப்போ பர்ஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாமே நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி அந்த நியூஸ்க்கு அப்புறம் வந்து அந்த வால்கனோ எரப்டாக இருக்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகமாக அந்த நச்சு புகை அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் மக்கள் என்ன பண்ணணும், ஒரு 2000 மக்கள் அந்த சுற்றியில் 2000 மக்கள் எல்லாமே வந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த 2000 மக்களையும் கூட நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருங்க, இடம் பெயர்ந்தங்க, இங்கே இருக்க வேணாம். இந்த கேஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, இந்த கேஸ் நீங்கள் சுவாசிக்கிறது. ஸோ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க இப்போ அங்கேருந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள்கள் அப்படிங்கிறது குடியேற்ற வேறு பக்கம் குடியேற போகிற சொல்லியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் திஸ் வால்கனோ எரப்ஷன். ஸோ இந்த வால்கனோ எரப்ஷன் வந்து இங்கே டால் அப்படிங்கிற இந்த வால்கனோ எப்படி நடந்துச்சு, ஏன் வந்து அங்கே அடிக்கடி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பசிஃபிக்கில் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா, அந்த ஏரியா கிட்ட லொக்கேட் ஆகிருக்கிறதுனால அங்கே வந்து அதிகமாக வால்கனோஸ் வருது. ஸோ இந்த பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து அதிகமான எர்த்குவேக்ஸ் வரக்கூடிய, செஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எர்த்குவேக் அதிகமாக வரும். அண்ட் வால்கனோஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட்ஸ்லேயே 70% ஆஃப் வால்கனோ எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் பசிஃபிக் அப்படிங்கிற இடத்துல தான் 70% ஆஃப் வால்கனோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால அந்த வால்கனோ எரப்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பராக தான் இருக்கும், வால்கனோ எரப்ட் ஆச்சுன்னா அது வாட்டர் வேப்பராக தான் இருக்கும். அது போக சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ், இந்த மாதிரி கேஸஸ் எல்லாமே வெளியே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வால்கனோ வந்துன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் வந்து இன்னொரு தடவும் வந்து இந்த வால்கனோ எரப்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் 300,000+ மக்களை வந்து இடம்பெற சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோவிட் சுச்சுவேஷன், கொரோனா பரவிட்டு இருக்க ஒரு காலகட்டம், ஒரு பேண்டமிக். இதில் வந்து அவங்க வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கேயும் வந்து கோவிட் இருக்கலாம், அவங்க வந்து எல்லாம் ஒரே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கூட ஒன்றா இருக்க வேண்டிய நிலைமை வரும், ஒரு அவல நிலைக்கே அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் வால்கனோ எரப்ஷன். அந்த மக்கள் நிலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்களுக்கு இப்போ சடனாக போங்க அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க, அண்ட் கொரோனா எல்லாமே இருக்கு, அண்ட் அவங்களுக்கான சஃபிஷியன்ட் இடம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க ஒரு அன்இீசி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இன்னுமே இருக்காங்க. ஸோ ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வால்கனோ எரப்ஷன்னா என்ன, எப்படி ஹேப்பன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகம் இருக்குது இல்லைங்களா, உலகம் என்ன எப்படி இருக்குது, உரண்டையாக இருக்குது. இப்போ நம்ம கீழே போய் மண்ணை தோண்டோம்னா தேர் வில் பி சாயில், சாண்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தோண்டிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா என்ன இருக்கும், வாட்டர் வரும். இப்போ போரெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதை வாட்டர் வரும். அந்த வாட்டருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா பாறைகள், பெரிய பெரிய பாறைகள், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய ராக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒரு ஹாட்டாக இருக்கும், ஒரு எரி குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரி குளமும் ரொம்ப கொதிச்சுட்ருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். இரத்துக்குள்ளே வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, ஒரு வாட்டர் ஹாட் எரி குழம்பு அப்படிங்கிறது உள்ளே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்படி இதை கொதிச்சுட்ருக்கிறது வந்து மேலே அதுக்கு மேலே ராக் இருக்குது இல்லைங்களா, அந்த ராக்கை வந்து மெல்ட் பண்ணும். எப்படின்னா அந்த டெக்டானிக் ஃபோர்ஸ்னால அந்த ராக் அப்படிங்கிறது மெல்ட் ஆகும். அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லித்தோஸ்பியர், மிசோஸ்பியர் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸை லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெண்டு பிளேட் அப்படிங்கிறது இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மெட்டீரியல்ஸால் ஆனக்கூடிய ஒரு 2 types of materials ஆனக்கூடிய ஒரு பிளேட்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓஷனிக் கிரஸ்ட் அண்ட் காண்டினென்டல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு இது. ஓஷனிக் கிரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ப்ளஸ் மெக்னீசியம், அண்ட் காண்டினென்டல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து சிலிகான் ப்ளஸ் அலுமினியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலிகான் ப்ளஸ் மெக்னீசியமாக இருக்கும் ஓஷனிக் கிரஸ்ட். ஸோ ரெண்டுலேயுமே காமனாக சிலிக்கான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓஷனிக்கில் வந்து மெக்னீஷியம் கலந்துருக்கும், இதில் வந்து கான்டினென்டலில் வந்து அலுமினியம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு மெட்டீரியல்ஸான ஆனக்கூடிய ஒரு டெக்டானிக் பிளேட். இந்த டெக்டானிக் பிளேட் வந்து ரெண்டையும் புல்லாகும்போது, புல் அப்படிங்கும்போது நகரும்போது, ஒரு ஃபோர்ஸ்னால் நகரும்போதோ இல்லை அது வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே வந்து அப்ரோடாக வந்து புல்லாகும் போதோ இந்த ராக்ஸ் அப்படிங்கிறது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்னால எர்த்குவேக் அப்படிங்கிறதும் வரும். ஸோ ஓகே, லெட்ஸ் கம் டு அந்த வால்கனிக் எரப்ஷன். ஸோ இந்த மூவ் ஆகும்போது என்னாகும், அந்த ராக் வந்து இந்த ஹாட் இந்த எரிக்குழம்பு மூலமாக, ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும், அப்படியே உருகிற ஆரம்பிக்கும். அந்த உருகிய நிலை வந்து சாலிடாக இருந்த ஒரு கெட்டியாக இருந்த பொருள் ரொம்ப தண்ணியாகவும் ஆகாமல், ரொம்ப கெட்டியாக இருக்கிறதும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு திரவ நிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மைல்டு சாலிட் ஸ்டேட், மிட் சாலிட் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேட்டுக்கு வந்து வரக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த உள்ளுக்கிறது ரொம்ப வந்து சாலிடாக இருந்தால் தான் அங்கேயே இருக்க முடியும். சாலிடாக இல்லைங்கும்போது அப்படியே மேலே வரக்க ஆரம்பிக்கும், அடியில் இருக்கிற ஃபோர்ஸ்னால அந்த ஸ்டீம்னால என்னாகும்,
மேலே வரக்க ஆரம்பிக்கும். மேலே வரும்போது அந்த மேக்மா அப்படிங்கிற அந்த சப்ஸ்டன்ஸுக்குள்ளே, அந்த சாலிடானது தான் மேக்மா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேக்மா சப்ஸ்டன்ஸுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த அந்த சாலிட் செமி சாலிடாக இருக்கக்கூடியதில் வந்து மேக்மா ஏர் பபிள்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ என்னாகும், இந்த ஹீட்னால் இந்த மேக்மா மேலே வரக்க ஆரம்பிக்கும். மேலே வரும்போது அட் த சேம் டைம் அங்கே உள்ளுக்கிற ஏர் பபிள்ஸ்க்கு வெளியே போகிறக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா மேக்மாங்கிறது ரொம்ப திக்காக இருக்குது இல்லைங்களா. அப்போ என்னாகும், அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஏர் பபிள்ஸ் வெளியே வரக்கு வர முடியாது. அப்போ இப்படி என்னாகும், ஃபோர்ஸ் இப்படி கொடுக்கறக்க ஆரம்பிக்கும், வெளியே வர தள்ள ஆரம்பிக்கும். இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இது கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோர் ஆகும், வெடிக்கிறக்க ஆரம்பிக்கும். இந்த வெடிச்சு மேலே வந்து வெடிக்கிறது தான் இந்த வால்கனோ எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அண்டர் வாட்டர் கீழே வந்து அந்த ஹாட் வாட்டர் அந்த ஸ்டீம் இருக்குது இல்லைங்களா, ஒரு வேப்பர், அந்த ஸ்டீம் வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால மேலே வந்து வெடிக்கும், அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல். இது வந்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ரீசன். இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னோம், வால்கனோ எரப்ஷன், எர்த்துக் வாக், இது எல்லாம் சுனாமி, இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். இட்ஸ் நாட் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர். மேன்மேட் டிசாஸ்டர் வேறு, நேச்சுரல் டிசாஸ்டர் வேறு. அண்ட் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது நார்மலாக காஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான், இது நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் வி கேன் ப்ரிவென்ட், நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வால்கனோ எரப்ஷன் அப்படிங்கிறது ஓவர். இப்படி தான் வந்து வால்கனோ எரப்ஷன் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில். ஸோ இதான் வந்து அந்த ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து மோர் தேன் 70% ஆஃப் வால்கனோஸ் அப்படிங்கிறது லொக்கேட் ஆயிருக்கு. அங்கே தான் வந்து வால்கனோ எரப்ஷன் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம், ரிங் ஆஃப் ஃபயர் பசிபிக் அப்படிங்கிறதுக்கிட்ட. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு ஓவர்வியூ ஆஃப் அண்ட் வால்கனோ எரப்ஷன். ஸோ இதை எதாவது நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நார்மலாக கேட்டிங்கன்னா அது வாட்டர் வேப்பர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து சஃபிஷியன் அமௌண்ட் ஆஃப் இருக்கிறது ஆல்ரெடி சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் ஹாலைடாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ரஜன் சல்ஃபைடாக இருக்கட்டும், சல்ஃபைட் டை ஆக்சைடாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அடிஷனலாக இருக்கக்கூடிய ஒரு கேஸஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து அங்கே அதிகமாக இருக்கிறது சல்ஃபர் டை ஆக்சைடு, அதனால தான் அந்த மக்கள் வந்து அங்கேருந்து போக சொல்லியிருக்காங்க, ஏன்னா இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இட்ஸ் கால்ட் அண்ட் இட்ஸ் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் அண்ட் வால்கனோ எரப்ஷன். அண்ட் ஓகே, இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம், பிகாஸ் செவன் மினிட்ஸ் எக்ஸிட் ஆக போகுது. ஓகே, இந்த வீடியோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு நியூ இன்ஃபர்மேஷனில் உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். அண்டில் த திஸ் இஸ் இன்ஜா ஷைனிங் ஆஃப் யர், டேக் கேர், பை பை, ஹவ் அ கிரேட் டே.